நீனா அவ்வளோ பெரிய ஆட்டக்காரனா நீங்க யாராச்சும் கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஆமா அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டால ரீல் விட்டு இருக்காங்க. கலர் கலர் சிட்டுக்குருவி, கலர் கலர் காட்டிருமை, கண்ணாமுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு கண்ணா பின்னான்னு ஆடுவாங்க இவங்கெல்லாம் டஃப் அடிக்கிற மாதிரி. ரீசெண்டாக நம்ம வந்து டான்ஸர் ரமேஷ் அண்ணன்னு ஒருத்தர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாரு. யாரா அந்த மனுஷன் இந்த வயசில் வந்து வெறும் லுங்கியும் சட்டையும் போட்டு தெருவில் இந்து குத்து குத்து குத்துறாருன்னு நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாயிடுச்சு. ஒருவேளை மனுஷன் பெரிய டான்ஸர் மாஸ்டராக இருப்பாரோ அப்படின்ட்டு நிறைய பேர் இவரை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அண்ணன் பேர் வந்து ரமேஷ். இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சென்னை மோர் மார்க்கெட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 5000 ரெண்டில் இருக்கார். இவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி, 2 girls 1 boy. ரெண்டு பொண்ணுங்களும் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் 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 நம்ம சரவணா நடிச்சிருக்கார்ல, அவரோட ஷோப்பில் தான் ஒர்க் பண்ணுறாங்களாமா. ரமேஷ் என்னடா வேலை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்ச வேலை எல்லாத்தையும் செய்வாருங்க. சில நேரங்களில் வேலை செய்ய பார்த்து வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் ஏதாவது பாட்டு கிட்டு கேட்டால் அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். ஓனர் பார்த்து நிறைய வாட்டி, ஏன்ப்பா தம்பி வேலை செய்கிற வந்த இடத்துல என்னப்பா உனக்கு ஆட்டம், உனக்கு தன்னமீறி ஆட்டம் வருதுன்னா நீ உங்கள் வீட்டு பக்கமோ இல்லை தெருவுலையும் போய் ஆடு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் சில்ட்டை போடுவாங்க, இங்கெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது, நீ கிளம்பு வேலைக்கே வேணும்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்களாம். நோண்டி திங்கிறவங்க எதுக்கு கோவப்படுற, ரவுடித்தனம் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நிறைய வாட்டி பாதியிலே வேலையை விட்டு வந்ததெல்லாம் இருக்கான். ஏன்னா டான்ஸ் மேலே அவருக்கு அவ்வளோ பட்டம், சின்ன வயசுலேருந்து டான்ஸு டான்ஸு டான்ஸு. இவங்க ஃபேமிலி பற்றி சொல்லப்போனால், ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்தாங்களாம், யார் வச்ச கண்ணுன்னு தெரியலையா ஒரு மாதிரியாக மாட்டிட்டாங்களாம். இப்போ தானே இருக்கட்டும் சார், இப்போ நீங்கள் ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க? ஸோ இதனாலே இவங்க சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறவாக பேசுவாங்களாம். நம்ம ரமேஷ் அண்ணன் இவன் வந்து ஒரு குடிக்காரன், எதுக்கும் உதவாதவன், இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறையா இவர் காதல் உழுற மாதிரிலாம் பேசுவாங்களாம் இவங்க சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, இந்த குடும்பம்லாம் அவ்வளோ சிறப்பாக வராது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல, வளர வளர அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய வீரியும் வலியும் எனக்கும் இன்னும் அந்த மனசில் இருக்குது. ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணுமா, இவங்க ஒய்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கணுமா. அது மட்டும் இல்லை, இந்த மனுஷன் வந்து எல்லா இன்டர்வியூலும் பார்த்தீங்கன்னா கண் கலங்கியே பேசுவார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எதுவுமே வந்து பண்ணலையாங்க இவர் ஃபேமிலிக்காக, அதனால ரொம்ப வருத்தமாக அடிக்கடி எமோஷன் ஆகிறதுக்கே அதனா. இது வரைக்கும் கூட அவங்க பசங்களுக்கு வந்து, அதாவது இந்த பொண்ணுங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சொந்தமாக ஒரு நல்ல துணி கூட ஏற்றதில்லைன்னு நிறைய பேட்டியில் வந்து இவர் சொல்லிருக்காரு. துணி குத்து இது வரைக்கும் புது துணியை போட்டதில்லை. ஸோ ஆனால் காலம் இப்போ மாறி போச்சு, இப்போ எனக்கு நிறைய பேர் வந்து என்னை கூட்டு கூப்பிட்டு நிறைய சான்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிவியில் கூட இவரை வந்து இன்ட்ரோ டான்ஸராக வந்து புக் பண்ணிருக்காங்களாம். அதாவது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க பார்த்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் இவருது மட்டும். ஆனால் அந்த கேம்லலாம் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணலையா. அது மட்டும் இல்லை, ஹாப்பியான நியூஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி டிவிலேருந்து கார் வருமா இவரை டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டு போவ. ஸோ இந்த விஷயம் சொல்ல பார்த்து அவர் அடிக்கடி சிரிச்சிருந்தார். ஒரு ஒரு காலத்தில் டான்ஸராக இருக்க பார்த்து இவரை சுற்றி அவ்வளோ பொண்ணுங்களாக இருக்குமா, அந்த பொண்ணுங்க எல்லாருமே பயங்கரமாக டாவ் அடிக்குமா. அதில் ஒரு பொண்ணு டாவ் அடித்த பொண்ணு தானா இந்த இன்பம், அதாவது இவங்களோட ஒய்ஃப். இவங்க ஒய்ஃப் வந்து அடிக்கடி கண் வர அடிப்பாங்களாம் இவர் போக பார்த்து வர பார்த்து. கண் அடிச்சதும் அண்ணன் கைப்பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. தெருவுலாம் வந்து நிறைய கடை வச்சுருப்பாங்க, அதில் மொபைல் கடையில் வந்து இவர் அடிக்கடி இருப்பாராம். அங்கே தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருப்பாங்களாம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பாட்டுக்கெலாம் நீ நல்லா டான்ஸ் ஆடுறியானே, எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் டான்ஸையும் நான் வந்து எடுத்து இன்ஸ்டாவில் சில சோஷியல் மீடியாலாம் போடுறேன், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு அப்படின்ட்டு ஒரு தம்பி எடுத்து போட்டாராம். ஸோ அதை பார்த்து தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து இருக்காராம். எது எப்படியோங்க, திறமசாலி எப்பயுமே தோக மாட்டாங்க, அவரோட திறமையை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தார் இத்தனை நாள், இதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டார். உண்மையை சொல்லுங்கள், இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறவர், அது மட்டும் இல்லை இவரோட வாழ்க்கை வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இப்போ தான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக சிரிக்கிறாரு, காரணம் நிறைய பேர் வந்து வாய்ப்பு இவருக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிரபு தேவா இருக்கார்ல நடன புயல், அவர் டான்ஸ் இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். மோஸ்ட்லி இவரோட டான்ஸ் மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா சிம்பு அண்ட் பிரபு தேவா மாதிரி தான் இருக்குமா. எது எப்படிங்க,
ரமேஷ் அண்ணா ஒரு கட்டத்தில் மக்கள் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிட்டாரு, ஏதாவது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். நம்மளும் வந்து ஃபியூச்சரில் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் கால் சீட்டு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நானும் வந்து உங்களை புக் பண்ணனேன், நம்ம டிவியில் கூட ஒரு இன்டர்வியூ இருக்குது உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.